ஹே கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ரோஸ்ட். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் உள்ளே சேர்த்து இறக்கிடுங்க. இது ரொம்பவே கிட்ஸ்க்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டம்மி ஃபுட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.